சாயரம் தங்கம்ஸ் கிச்சனுக்காக மரகதம் கணேசன். இது ஒரு ஸ்நாக்ஸு. ஸ்நாக்ஸுங்கும் போது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கெஸ்ட் வரைச்சா பண்ணிக்கலாம். அது வந்து இந்த வெஜிடபிள் போண்டா. எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயிலாக சிம்பிளாகவும் இருக்கும், இது பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்தது தங்கம்ஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா, வெஜிடபிள் போண்டா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ், இல்லை ஒரு கெஸ்ட்டுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இதில் வெஜிடபிள் போண்டா பண்ணுறோம். இதில் நான் காமிச்சிருக்கிறது நார்மலாக நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ். நீங்கள் இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர், கோஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்கிறதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ ரெண்டு பேருக்கு உள்ள குவான்டிட்டியை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சேம் கப் எடுத்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கப்பில் முக்கால் முக்கால் கப் கேரட், முக்கால் கப் வெங்காயம், முக்கால் கப் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வெந்தே எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவை கறிகாய்க்கு தேவையான உப்பு வந்து ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன். இந்த லெவல்லாம் நான் மேக்ஸிமம் கரெக்டாக தான் சொல்கிறேன், வேணுங்கிறத கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து இஞ்சி 1 இன்ச்சு, அது பொடி பொடியாக நறுக்கி போட போகிறோம். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை இவ்வளவு தான் இதில் காரம். ஏன்னா மேல் மாவு கலக்கும்போது அதில் சில்லி பவுடர் போடுவோம், குழந்தையெல்லாம் சாப்பிட்றச்சே இது போகிறோம். அப்படி இல்லை உங்களுக்கு தேவைன்னா இதில் சில்லி பவுடர், தனியா பவுடர் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். பட் நான் நார்மலாக நம்ம பண்ணுறத காமிச்சிருக்கேன். இது வந்து இப்போ எப்படி அடுத்தது வீடியோக்குள்ளே போகிறச்சோ வதக்கி பண்ணுறோம். இதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் தான், மேக்ஸிமம் 1-3 டீஸ்பூன் தான் எண்ணெய் தேவைப்படும். ஒரு கடுகு ஜீரகம் ஃப்ளேவருக்கு தான் போட போகிறேன், அரை இது, மீதியெல்லாம் இதை வதக்கி பண்ண போகிறோம். இது வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். இப்போது அந்த ஸ்டஃபிங் பண்ணி ரெடி ஆனப்புறம் கொஞ்சம் கூல்டவுன் ஆகிறதுக்குள்ளே நம்ம மேல் மாவு கரைச்சிக்கலாம். மேல் மாவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கடலை மாவு தான் அதிகம். கடலை மாவு நல்ல 1 கப், 1 கப்புங்கும்போது இது 100-125 கிராம் இருக்கும், அதை எடுத்துட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் தான், 2 அதாவது இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசிமா எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் காரப்பொடி. இதுவுமே நீங்கள் உங்களோட லெவல் என்னவோ அதை பார்த்து கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் குழந்தைகளோட இருந்து சாப்பிட்றச்சு அது காரம் ஜாஸ்தியானால் கஷ்டமாக போயிடும், அதனால சொல்கிறேன். இது வந்து இந்த மேல் மாவுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ அடுத்தது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எல்லாமே எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து 2-3 டீஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன், காய் வதக்க இது போகும், இதுக்கு மேலே தேவைப்படாது. பாருங்கள், நான் 1/2 டீஸ்பூன் தான், 1 ஃப்ளேவருக்கு தான் போடுறேன். போடும்போதே கடுகு வெடிச்சது பார்த்தீங்களா, எண்ணெய் காஞ்சது, ஜீரகமும் அந்த மாதிரி தான். இதில் நம்ம அடுத்தது உடனே என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகாய் இங்கேயே பொடி பொடியாக நறுக்கிண்டாச்சு, இதையும் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் 1 பெரட்டு கொடுப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது இல்லையா, அதில் இந்த கேரட்டை போட்டுருவோம். இதை வந்து நம்ம வெந்துக்கெல்லாம் வேண்டாம், ஏன்னா திருப்பி நம்ம ஆயிலில் 1 தரம் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் இதை வெந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பீன்ஸையும் போட்டுக்கலாம், இதில் பச்சை பட்டாணியெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டுருந்தோம், இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கின அப்புறம்தான் நம்ம இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். இது வதங்க, இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நன்னா வதங்கியிருக்காது. நீங்கள் அப்படி நன்னா வதங்கணுன்னா ஒரு அவி வெந்து தான் வதக்கணும். இது அப்படி இல்லை, ஆயிலில் பொறிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால 30-40% தான் அந்த க்ரீன் கலரோடு இருக்க பாருங்கள், அப்படியே வெந்துடும். இதில் இப்போ நீங்கள் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு, ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம், அதனால் அந்த உப்பு போட்டுடலாம், உப்பு தேவைப்படும். இப்போ இதை போட்டு வதக்கிட்டு நான் இதில் காரப்பொடியெலாம் அடிஷ்னல் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா காரப்பொடி, தனியா பொடி, ஜீரா பொடி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நான் மசாலா விரும்புகிறவா மசாலா பொடி சேர்த்துக்கலாம் எல்லாமே. பட் நான் வந்து வெரி ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதை தான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த உப்பு இதெல்லாம் சேர்ந்த உடனே நல்லா பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு இப்படி வெந்து வச்சுட்டுருக்கேன். அதை எடுத்து போட்டு இதான் வந்து நமக்கு ரொம்ப பைண்டிங் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இதை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தேன்னா உருளைக்கிழங்கும் போட்டோம்னா கறிக்காயெல்லாம் சேர்ந்து இப்படி ஆகிடுது. இது கொஞ்சம் கூல்டவுன் ஆகணும், அப்போ தான் நமக்கு உருட்டை வரும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும், அப்போ தான் உருட்டி மாவில் துவச்சி போட முடியும். இப்போ இதை அடுப்பை அணைச்சிடலாம் நம்ம. இதுக்கப்புறம் மாவு கரைச்சி எண்ணெய் வச்சு அந்த ப்ராசஸ்க்கு போகலாம். இது ஆறட்டும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இதில் ஒரு 200 எண்ணெய் விட்டுருக்கேன். அதுதான் இப்போ நமக்கு வந்து சுடட்டும். அது சுட்டால் தான் நம்ம அடுத்தது ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால் அது ஆயில் சுடட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ண போகணும், இந்த கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கப்பு அதை போட்டுருலாம். இந்த அரிசிமா எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இது 1.5 டீஸ்பூன், இது வந்து 2 இது இருக்கும், இதை போட்டுருலாம். இந்த காரப்பொடி, இந்த மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு. உப்பு நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள், இதுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். கொஞ்சம் மீத்தின்னு இருக்கேன், பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கையால் ஒரு தரம் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கலரும் போது எல்லா இடத்துலையும் அது பட்டுடும். இப்போ நம்ம எப்படி கரைக்கிறோங்கிறது தான் இது. இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1/4 முக்கால் கப்பு தான் தண்ணி தேவைப்படும். ஏன்னா தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் இதுவாக தான் கலக்க போகிறோம். பஜ்ஜி மாவுக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் திக்காக பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த இதில் ஒட்டும் நமக்கு. இங்கே பார்த்தேன்னா இப்போ நம்ம கரைச்சின்னு இருக்கிறது எப்படி இருக்குது பார்த்தேன்னா, தோசை மாவு பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்காக, அதே 1/4 டம்ளர் எடுத்துன்றதில் பாருங்கள் அரைக்கு கொஞ்சம் கூட தான் மீதி அப்படியே இருக்குது தண்ணி. இந்த அளவு மாவு பதம் இருந்தால் போகிறோம். இப்போ இதில் எப்படி நம்ம அடுத்தது வெஜிடபிள்ஸ் முக்கி போட போகிறோன்றதை காட்டு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பாருங்கள் நல்ல திறனாகிடுது. இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க, அப்போ நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எண்ணெயை வச்சுருந்தேன் இல்லையா, அந்த எண்ணெய் நல்லாவே பாருங்கள் இப்படி வச்சு பார்த்தா தெரியும் சூடு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு பால் எடுத்து இந்த மாவில் போட்டாச்சு. நல்லா எல்லா பக்கமும் இந்த மாவு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிடுங்க. மேல் மாவு இவ்வளோ இருக்கிறத எடுத்துருங்க, ஏன்னா மேல் மாவு இவ்வளோ இருக்க வேண்டாம், இவ்வளோ இருந்தால் போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் தெரிஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு 4-5 இதில் நீங்கள் எண்ணெய் வைக்கிற அளவுக்கு, 4-5ன்றது இல்லை, எண்ணெய் வைக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டு எடுக்கலாம். நல்லா ஆனால் மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு போயிடுங்க. மேலே வெந்துருத்து உள்ளே வேகலைன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் வைக்கும்போது நல்லா தீ வேகமாக இருக்கட்டும், கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் போது தீயை கொஞ்சம் மீடியமுக்கு குறைச்சுன்றோம். பார்த்து வெந்து காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் எவ்வளோ நல்ல ஒரு ப்ரௌன் கலரோடு எப்படி நல்லா வெந்துருத்து பாருங்கள். இவ்வளவு தான் வெஜிடபிள் போண்டாங்கிறது, இவ்வளவு தான். இதுலையே நமக்கு எல்லாமே இருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் சட்னி, தேங்காய் சட்னி வச்சுக்கலாமே வழியே, வேறு எந்த சட்னி இதுக்கு அவ்வளோ இதுவாக எடுபடாது. ஸோ வி கேன் என்ஜாய் த வெஜிடபிள் போண்டா. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் போண்டா பண்ணிட்டோம். வெஜிடபிள் போண்டாங்கிறது எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சுட சுட எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, வெளியில் முறுமுறுன்னா இருக்குது. இதுதான் நம்மளோட வெஜிடபிள் போண்டா. என்ஜாய் வித் ஏதாவது சட்னி, அப்படி இல்லைன்னா கெச்சப், எது வேணா வச்சு சாப்பிடலாம், வெறுமையும் சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலை வந்து விரும்பி பார்த்துட்டுருக்கீள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஐ ரீச்டு அதாவது 700 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து 1.5 இயர்ஸில் ரீச் பண்ணியிருக்கேன். அடுத்த இப்போ என்னோடய கோல் வந்து ஏப்ரலுக்குள்ளே 1000 ரீச் பண்ணிடலான்ட்டு. உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. நான் எப்போதும் என்னோடய வீடியோவில் சொல்கிற மாதிரி என்னோடதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, என்ன நான் டெவலப் பண்ணிப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.